அயோத்தி மக்களுக்கு அகிலேஷ் யாதவ் நன்றி தெரிவித்திருக்கிறார். பாஜகவை தோற்கடித்ததற்காக பொதுமக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். அயோத்தி மக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு சந்தை விலையை யோகி ஆதித்யநாத் அரசு தரவில்லை என்றும், அயோத்தி மக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலத்தை பறித்திருப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டிருக்கிறார். அயோத்தி மக்களுக்கு எதிராக பொய் வழக்குகளை போட்டு துன்புறுத்தியதாகவும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார். உரிய விலை கொடுக்காமல் நிலத்தை அபகரித்து விட்டதாக யோகி அரசு மீது அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அயோத்தி மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டில் அவர் கூறியிருக்கிறார். ஒரு புனிதமான பணிக்காக ஏழைகளை யோகி ஆதித்யநாத் அரசு அழித்து விட்டதாகவும் அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யோகி ஆதித்யநாத் அரசால் அநீதி இழைக்கப்பட்டதால் தான் அயோத்தி மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருப்பதாகவும், ராணுவத்தில் சேர்வதற்கான அக்னிவீர் திட்டத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.